वेलकम टू ऑल। आई एम अरुणाचलम पोस्ट ग्रेजुएट टीचर। அடுத்த நாம் பார்க்க போறது கால்குலேஷன் ஆஃப் ஈஏ யூசிங் அர்கனைஸ் ஈக்குவேஷன். அர்கனைஸ் சமன்பாட்டை பயன்படுத்தி கிளர்வூர் ஆர்டரை கணக்கிடுதல் பார்க்குறோம். அப்போ அர்கனைஸ் சமன்பாடு என்பது கே ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ்பான்ஷியல் மைனஸ் இஏ பை ஆர்டின்னு சொல்கிறோம். கே என்பது வினைவேக மாறிலி, ஏ என்பது அதிர்வின் காரணி, இ என்பது கிளர்வூர் ஆற்றல், ஆர் என்பது வாயு மாறிலி, டி என்பது வெப்பநிலைன்னு பார்க்குறோம். இந்த சமன்பாட்டினுடைய இருபுறமும் நம்ம நேச்சுரல் லாக் எடுக்கிறோம். அப்போது natural log of k equal to natural log of a into natural log of e power minus ea by r ன்னு சொல்றோம். அப்ப இந்த சமன்பாட்டில natural log of e னுடைய மதிப்பு 1. எனவே சமன்பாடானது natural log of k equal to natural log of a minus ea by r என்று கிடைக்கும். இந்த சமன்பாடு நாம ரீஅரேஞ்ச் பண்றோம். லான் கே ஈக்குவல் டு லான் ஏ மைனஸ் இஏ பை ஆர் இன்ட்டு 1/Tன்னு ரீஅரேஞ்ச் பண்றோம். அப்போ இந்த சமன்பாடானது ஒய் ஈக்குவல் டு சி பிளஸ் எம்எக்ஸ் போல இருக்குது. அப்போ ஒய் அச்சில் லான் கேவையும் எக்ஸ் அச்சில் 1/Tயும் எடுத்து வரைபடம் வரைகிறோம். அப்போ இந்த வரைபடம் வரையும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒய் அச்சில் லான் கேவை எடுத்துக்கிறோம், எக்ஸ் அச்சில் 1/T எடுத்து வரைபடம் வரைஞ்சால் நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும். இந்த நேர்கோடு வரைஞ்சிக்கிறோம், இது நேர்கோடு. இந்த நேர்கோட்டினுடைய வெட்டுத்துண்டு மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்க்குறோம். அது இன்டர்செப்ட் வந்து சின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்செப்ட் மதிப்பானது லான் வெட்டு இன்டர்செப்ட் ஈக்குவல் டு லான் ஏ. அடுத்ததாக எம் என்பது சாய்வு ஸ்லோப் மதிப்பு. அப்போ அந்த ஸ்லோப் மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குன்னா, இது ஸ்லோப் எடுக்கிறோம், சாய்வு. இந்த சாய்வு மதிப்பானது மைனஸ் இஏ பை ஆருக்கு சமமாக இருக்கும். அப்போ அந்த சாய்வு மதிப்பில் இருந்து நாம் இஏ என்பதை கண்டறியலாம். அப்போ அந்த சாய்வு மதிப்பு எப்படி நமக்கு கிடைக்குன்னா, ஸ்லோப் ஈக்குவல் டு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம டெல்டா லான் கேன்னு வச்சுக்கிறோம். இந்த டிஃப்ரென்ஸை இதுலேருந்து இது உள்ள டிஃப்ரென்ஸை டெல்டா 1/Tன்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த சாய்வு எப்படி கிடைக்குன்னா, டெல்டா லான் கேவையும் கே டிவைடட் பை டெல்டா 1/T மதிப்புலேருந்து ஸ்லோப் கிடைக்கும். இந்த ஸ்லோப் மதிப்பானது மைனஸ் ஏ பை ஆர்டிக்கு சமம். அப்போ இந்த ஸ்லோப் மதிப்புலேருந்து இந்த சாய்வு மதிப்புலேருந்து நாம் சாய்வு ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை ஆர்னு இருக்கும். இந்த ஆர் என்பது வாயு மாறிலி. இப்போ இந்த சாய்வு மதிப்புகளும் ஆர் மதிப்பும் தெரிஞ்சால் நாம் ஒரு வினையின் கிளர்வூர் ஆற்றலை கண்டறியலாம். அப்போ இந்த இஏ என்பது கிளர்வூர் ஆற்றல். அப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது இங்கே அர்கனைஸ் சமன்பாட்டில் லான் கேவுக்கும் 1/Tக்கும் வரைபடம் வரைகிறோம். அந்த வரைபடத்தில் வெட்டு துண்டானது லான் ஏவுக்கு சமமாக இருக்கும், ஏ என்பது அதிர்வெண் காரணி, சாய்வு என்பது மைனஸ் இஏ பை ஆருக்கு சமமாக இருக்கும். இந்த சாய்வு ஸ்லோப் மதிப்பிலிருந்து நாம் கிளர்வூர் ஆற்றலை கணக்கிடலாம். இந்த சமன்பாடு 1ன்றதே நாம் எப்படி எழுதலாம்னா, லான் எடுத்து லாகாக மாற்றி எழுதலாம். அப்போ லாகாக எழுதும்போது 2.303 லாக் கே ஈக்குவல் டு 2.303 லாக் ஏ மைனஸ் இஏ பை ஆர் இன்ட்டு 1/Tன்னு எழுதலாம். இந்த லான்ன்றது லாகாக மாற்றிருக்கோம். அப்போங்க இந்த சமன்பாட்டை 2.303 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது லாக் கே ஈக்குவல் டு லாக் ஏ மைனஸ் ஏ பை 2.303 ஆர் இன்ட்டு 1/Tன்னு கிடைக்கும். இந்த சமன்பாட்டில் லாக் கேவுக்கும் இங்கே ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன், லாக் கே வெர்சஸ் 1/Tக்கு வரைபடம் வரைஞ்சால் நம்ம கிடைக்கிற வெட்டு துண்டு என்னவாக இருக்கும்னா லாக் ஏவாக இருக்கும், லாக் ஏவாக இருக்கும். அப்போ இந்த சாய்வு வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னு பார்த்தோம்னா, சாய்வு ஈக்குவல் டு மைனஸ் இஏ பை 2.303 ஆருக்கு சமமாக இருக்கும். அப்போ லாக் கே வெர்சஸ் 1/T வரைபடம் வரும்போது சாய்வானது மைனஸ் இஏ பை 2.303 ஆருக்கு சமமாக இருக்கும். இங்கே லான் கே வெர்சஸ் 1/T வரைபடம் வரும்போது சாய்வு இது. இங்கே சாய்வு லாக் கே வெர்சஸ் 1/T வரைபடம் வரைந்தால் சாய்வு மதிப்பு மைனஸ் இஏ பை 2.303 ஆர் என்பது கிடைக்கும். கால்குலேஷன் ஆஃப் இஏ ஃப்ரம் த
values of K at two temperatures ला पाकर करों इरु वेपनलेगल ला उल्ला विनयवाग मारलीन मदीप इरुंदु क्लेवर आटले कनक्केडल पाकरों इधर को एक पुदुवान विनय कर दरों ए एंड्र विनय बड़ पुरुल बी आग मारकूडिय अंद विनयनुडैय वेपनले T1 केल्विन आग उल्ला पोदु विनयिन विनयवेगम ईक्वल टू K1 इंटू कॉन्सेंट्रेशन ऑफ ए एन வச்சிருக்கோம் அடுத்ததாக இந்த வெப்பநிலை உயர்த்துறோம் T2 கெல்வின்ல வினையின் வினைவாகம் K2 இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் என் வச்சிருக்கோம் அப்ப இந்த K1 என்பது T1 வெப்பநிலையில வினைவாக மாறலி K2 என்பது T2 வெப்பநிலையில வினைவாக மாறலி அப்ப K1 K2 என்ற இரு மதிப்புகள் தெரியும் போது இதிலிருந்து நாம கிளர்வூர் ஆற்றலை கண்டறியலாம் அதான் நாம பார்க்க போறோம் முதல்ல அருகினிய சமன்பாடு எழுதிக்கிறோம் அருகினிய சமன்பாடு என்பது k equal to a into exponential power minus e by rt இதற்கு நாம இருபுறமும் நாம log எடுக்கிறோம் அப்ப log எடுத்தா நமக்கு கிடைக்கிறது t1 ன்ற வெப்பநிலையை பார்க்கிறோம் அப்ப t1 கெல்வின்ல ln k1 equal to ln a minus e a by rt1 என்பது கிடைக்கும் இந்த சமன்பாடு 1 அடுத்து T2 Kelvin ले பாக்குறோம் இங்க ln K2 equal to ln of A minus EA by R T2 னு கிடைக்கும் இது சமன்பாடு 2 இந்த சமன்பாடு நாம அருகினிய சமன்பாடுன்னு சொல்றோம் இந்த சமன்பாடு மற்றும் 1 2 ஐ நாம சப்ஸ்ட்ராக்ட் பண்றோம் கழிக்கிறோம் அப்ப கழிச்சு வர மாதிரி பாக்குறோம்ங்க அடுத்து சமன்பாடு 2 ல இருந்து 1 ரை சப்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்ப கழிச்சு நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்க்கறோம் ln k2 - ln k1 equal to ln a ln a ன்றது காமனா இருக்கு ln a - ea / rt1 - ln a by rt1 minus ln a minus ea by rt2 ன்னு கிடைக்கும் இந்த ln plus ln a வையும் minus ln a வையும் அடிச்சிரலாம் இங்க minus into minus plus னு கிடைக்கும் அப்ப கிடைக்கிறது minus ea by rt1 plus ea by rt2 னு கிடைக்கும் இங்க வந்து ln ன்றது காமனா இருக்கு அப்ப natural log of k2 divided by k1 னு வச்சுக்கறோம் அப்ப minus ல இருந்து வகுத்தல போய்டும் அப்ப இந்த சமன்பாடை ரீஅரேஞ்ச் பண்றோம் அது பொதுவா இருக்குது வந்து ea by r இருக்கு அப்ப ea by r என்பது காமனா இருக்கு எடுத்துறோம் அப்ப கிடைக்கிறது வந்து minus 1 by t1 plus 1 by t2 னு கிடைக்கும் அப்ப இந்த சமன்பாட்டை வேற மாதிரி எப்படி எழுதலாம்னா ea equal to r into இது பேருக்குறோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம் அப்ப t2 minus t1 divided by t2 into t1 வச்சுக்கிறோம் இந்த சமன்பாடு நாம அருகினிய சமன்பாடுகளை மற்ற வடிவம் அதாவது இரு வேறு வெப்பநிலைகளில் அருகினிய சமன்பாடு எழுதியிருக்கோங்க அந்த சமன்பாடு வேற விதமாக எப்படி எழுதலாம்னா இந்த லான் எடுத்துட்டு லாகா எழுதலாம் அப்போ லாக் கே டூ பை கே ஒன் இந்த டூ பாயிண்ட் த்ரீ நாலு த்ரீயால பெருக்கணும் அப்போ அந்த மதிப்பை ஈக்குவேஷன் தான் நான் கொண்டு வந்து அது வகுத்துலாம் மாறிடும் அப்போ இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆர் இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் பை டி டூ டி ஒன் வச்சுருக்கோம் இந்த சமன்பாடு டி ஒன் மற்றும் டி டூ வெப்பநிலையில் கே டூ மற்றும் கே ஒன் என்ற வினைவாக மாறி தெரியும் போது நாம் இதிலிருந்து நாம் கிளர்வூர் ஆற்றலை கண்டறியலாம் இந்த சமன்பாடு மூன்று இந்த சமன்பாடு நாலுன்னு வச்சுருக்கோம் இந்த சமன்பாடு நாலுலேருந்து நாம் டி ஒன் மற்றும் டி டூ வெப்பநிலையில் வினைவாக மாறிலிகள் கே ஒன் மற்றும் கே டூ மதிப்பு தெரியும் போது இந்த வினையின் கிளர்வூர் ஆற்றலை நம்மால் கண்டறிய இயலும்